ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லிங்க். சோ நீங்க பாத்துட்டு இருக்கிறது டெட்பூல் வெர்சஸ் கார்னேஜ் ஓட இஷ்யூ 3. யாராவது சேனல சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் அதே மாதிரி ஆன் பண்ணிச்சிருக்கேன். சோ அது மட்டும் இல்லாம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க மிஷன் மறக்காம லைக் பண்ணி தெரியும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க உங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. சோ பிடிக்கல அப்படின்னு சொல்லி மறக்காம அதுக்கான ரீசனையும் கொடுத்துருக்கேன். சோ கடைசி இஷ்யூல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெட்பூல் கார்னேஜ் மீட் பண்ணிருப்பாரு. சோ ஃபைட் ஆரம்பிச்சிருக்கோம். சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா திரும்ப இங்க கண்டினியூ ஆகுது. ஏய் கார்னேஜ், எதுக்காங்க நீ இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க? நான் சொல்றது ஒரு செகண்ட் கேளு, நான் சொல்றது ஒரு செகண்ட் கேளு. ஏன் நீ கேட்க மாட்டேன்? நீ இப்படிலாம் உன்னோட ஆங்கர் இஷ்யூஸ் எல்லாம் நம்ம சண்டைக்குள்ள கொண்டு வந்தா அது என்னோட ஹார்ட் ரொம்ப வீக் ஆகுது தெரியுமா? எனக்கு ஹீலிங் ஃபேக்டர் இருக்குது, எனக்கு எல்லாமே சரியாகும், ஆனால் இதோட இதை நுழைஞ்சுன்னா அது என்னால் தாங்க முடியாது. சொல்றது கேளு கார்னேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா கார்னேஜ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் நேரம் கூட சும்மாவே இருக்க மாட்டியா டெட்பூல்? நான் ஏன் சும்மா இருக்கணும்? நான் சும்மா இருந்தா அப்புறம் இந்த கதையை யார் கொண்டு போவா? சொல்லு பாப்போம். நான் தான் இந்த கதையவே கொண்டு போயிட்டு இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது படிக்கிறவங்களுக்கு எல்லாம் போர் அடிச்சிடும். அதனால இந்த மாதிரி ஏதாவது சம்மந்தமே எல்லாம் பேசிட்டு இருந்தாலும் சம்மந்தம் இருக்க மாதிரியே தெரியும். ஆனால் அது எல்லாத்தையுமே பேசிட்டு தான் இருப்பேன். ஆனால் நான் பேசிட்டு இருக்கிறத வச்சுதான் இந்த கதையை போகுது. நீ இதை புரிஞ்சுக்கணும் காலேஜ், நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேற அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்க. காலேஜுக்கும் டெட்பூலுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போக ஆரம்பிக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் போகிற சண்டையில் சுற்றி இருக்க வண்டி தெரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே நம்ம காலேஜுக்கும் வந்து வெளியில வந்து வெளியில வந்து நம்ம டெட்பூல் அப்படியே ட்ரக்கு கீழே விழ ட்ரக்கு வந்து டெட்பூல் மேலே ஏத்தி ஜாம் மாதிரி ரோடு ஃபுல்லா ரத்தமாக்கி அந்த ட்ரக்கு போய் ஒரு இடத்துல நிக்குது. அந்த ட்ரக்கு டிரைவருக்கு பயங்கரமா வந்து பயந்து போயிடுறான். போலீஸ்டா எவனையோ ஏத்திட்டான், போலீஸ் கேஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி வேகமா கீழே ஏஞ்சி வந்து பாக்குறான். என்னடா ரத்தம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்துட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் டெட்பூல் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஏ அவனை பாருங்களேன், அவன் ஏதோ அவன் என்ன சூப்பர் ஹீரோ, அவன் எப்படி ட்ரக் ஏற்றதுக்கு அப்புறம் உயிரோடு இருக்கான்? இல்லை இல்லை, அவன் டெட்பூல், அவன் உங்களுக்கு தெரியாத அவன் தான் அந்த சூப்பர் ஹீரோ தான், வேணாம் அவன் பைத்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தினா கூட்டத்துக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் பேசுறதுல இருந்தோம் ஒரு ஒரு வார்த்தை எடுத்து அவராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஹெய் காந்திஜுங்க, ஓடி போயிட்டான் அவன், அவனை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். நீங்கள் கூட இப்போ சொன்னீங்களே நான் தான் காந்திஜ் கண்டுபிடிக்கணும்னு. நாங்கள் எப்போ நான் சொன்னோம்? இல்லை நீங்கள் எல்லாருமே என்கிட்ட சொன்னீங்க நான் காலேஜ் கண்டுபிடிக்கணும், நான் இப்போ அதை கண்டுபிடிச்சே ஆகணும். காலேஜ் எந்த பக்கம் போனான்னு தெரியுமா? எனக்கு வேறு தலை ஒரு மாதிரி லைட்டாக வலிக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெட்பூல் தலையை சொல்லிட்டு இருக்க. அவருக்கு அந்த இடத்துல ஸ்கல்லே கிடையாது, மூளைலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தெரியுது. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடி விழுந்திருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கடத்தி வச்சிருக்கான். அங்கிள் அங்கிள், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஆயிடுச்சு அங்கிள், நீங்கள் என்னென்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் சொல்லிட்டு இருக்கேன். கார்னேஜுக்கு கோவம் வந்துடுது. மூடிக்கிட்டு உட்காரலாம், நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் எல்லாருமே அமைதியாக இருக்கணும், இல்லைன்னா உங்கள் எல்லாருமே நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன். பின்னாட்டுக்கு எல்லாருமே திரும்ப திரும்ப பேசுகிறாங்க. கார்னேஜுக்கு கோவம் வந்துடுது. ஒன்று சொன்னால் கேட்க மாட்டீங்க, உங்கள் எல்லாரும் நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு கார்னேஜ் அங்கே இருக்க எல்லாரையும் மிரட்ட. அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பயந்து போயிடுறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு ஏய் எங்கள் பசங்களை எதுவும் விட்டுரு, எங்கள் பசங்களை எதுவும் பண்ணிடாது அப்படின்னு சொல்லி சொல்ல அவங்க அப்பா இருந்துட்டு என் ஒய்ஃபையும் என் பசங்களையும் விட்டுரு, அவங்களும் எதுவும் பண்ணிடாது அப்படின்னு சொல்ல கார்னேஜுக்கு ரொம்ப தலைவலி ஆயிடுது. யாரா நீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டே கார்னேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உட்காருது. உட்காந்துட்டு பக்கத்தில் இருக்க ஒரு டிக்கெட் மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்குது. இந்த தடவை அந்த டெட்பூல் வரணும்னு சொன்னால நான் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயமே விட்டுட்டு போகாமல் என்னை கண்டுபிடிச்சான்ல, இந்த தடவை நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு போகிறேன், அவன் எப்படி வராமல் இருக்கிறான்றதை நானும் பார்க்குறேன், அவன் தேடி வரட்டும், என்னை தேடி வந்தால் என்ன ஆகுதுன்றது அவனுக்கு நான் இன்னைக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலேஜ் ஒரு முடிவு எடுக்குது. இன்னொரு பக்கம் நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போகாதே அப்படின்ற மாதிரி ஒரு புல்லட் பைக் எடுத்துக்கிட்டு கார்னேஜ் தேடி வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்காரு. ஸோ வர வழியில வந்து பார்த்தீங்கன்னா கொலை அது இதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இந்த ட்ரேஸ் எல்லாத்தையுமே நம்ம டெட்பூல் பார்த்துட்டு கார்னேஜ் இந்த வழியாக தான் போயிருக்கான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காரு. ஸோ கார்னேஜும் வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூல் தானே தேடி வரட்டும், இந்த தடவை வந்து அவனுக்கு இருக்குது அப்படின்ற சம கடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கார்னேஜ் உட்காந்துருக்கேன். இந்த பக்கம் நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறான். ரொம்பவே மோசமான வந்து பார்த்தீங்கன்னா சில பேரை கார்னேஜ் கொண்டுட்டு போயிருக்கு. ஸோ அதை தெரியுமே நம்ம டெட்பூல் பார்த்துட்டு கடைசியாக ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு. ஸோ கடைசியாக அந்த கார்னேஜ் கரெக்டாக எங்கே வண்டி நிறுத்துட்டோ அதே இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறாரு. எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் காரணம் இருப்பான்னு நினைக்கிறேன், நான் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இது பார்க்கறதுக்கே ஏதோ பேய் பங்களா மாதிரி இருக்குது, பேய் ஊர் மாதிரி இருக்குது, யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த காரோட கதை வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக திறக்கிறாரு. ஸோ திறந்து உள்ளே பார்த்தா குப்புன்னு ரொம்ப அழுகி போன மாதிரி ஒரு ஸ்மெல், உள்ளே ஃபுல்லாக காரெல்லாம் ஒரு மாதிரி கிழிஞ்சு பிளட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம டெட்பூல் இதை பார்த்துட்டு இவ்வளோ மோசமானவனா காரணேஜ், நானும் காரணேஜும் ஒரே மாதிரிலாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் காரணேஜ் இவ்வளோ மோசமானவனா? சே, இந்த மாதிரி தெரிஞ்சிருந்தா நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கவே மாட்டேன். பாருங்க, ஸ்பைடர்மேன் பொம்மையெல்லாம் அவன் கிழிச்சு போட்டு வச்சிருக்கான், இவன் எவ்வளோ மோசமானவனா இருப்பான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீ எத்தனை பேர் கொண்டியோ அதே மாதிரி நானும் உன்னை கொல்ல போகிற காரணே ஜமிச்சலி. நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ அதே சமயம் அங்கேருந்து எங்கே கிளம்புறாரு அப்படின்னா உள்ள அந்த வில்லேஜ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த காருக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூலுக்கும் தெரிய வருது. ஸோ அந்த காருக்குள்ளே இந்த ஃபேமிலி மொத்தத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா காரணத்தை ரொம்பவே மோசமாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டா. ஸோ அதே சமயம் இந்த வில்லேஜ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலில் இருந்திருக்கு. ஸோ நம்ம காரணேஜ் உள்ளே வந்தது
யாரோ அத்துமீறி உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மிலிட்ரி ஆஃபீஸர்ஸும் அவங்க நாயை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை தடுக்கிறதுக்காக வெளியில் வந்திருக்காங்க. பட் ஆனால் அந்த நாயை கூட கார்னேஜ் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு வைக்கல. ஸோ அந்த நாயும் கொண்டுச்சு, அந்த மிலிட்ரி ஆஃபீஸையும் கொண்டுச்சு, அங்கே இருந்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொண்டுச்சு. நம்ம டெட்பூல் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே இவன் ரொம்ப மோசமாக கொண்டிருக்கிறான், இவனை நம்ம கண்டிப்பாக விடக்கூடாது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூலோட மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட இப்போ டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா கதவை திறந்து உள்ளே பார்க்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த கார்னேஜ் எங்கே தான் போனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்க சைட்லேருந்து ஒரு சத்தம் கேட்குது. நம்ம டெட்பூல் திரும்பி பார்க்கறதுக்குள்ள திரும்ப கார்னேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூலை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சர்ப்ரைஸ் அட்டாக்னால என்ன ஆகுது அப்படின்னா டெட்பூலால் கரெக்டாக சண்டை போட முடியல. இந்த சண்டையில் கார்னேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருது. ஸோ சும்மா ஜெயிக்கல, டெட்பூலோட தலை தனியாக, கை தனியாக, உடம்பு தனியாக, கால் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக வெட்டி போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்னேஜ் அங்கே வந்து கிளம்பிடுது. இன்னொரு பக்கம் டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மயக்கம் ஆயிடுறாரு. திரும்ப நம்ம நெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா கண்முழிச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு சில சிம்பியாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 சிம்பியாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ ஒரு சிம்பியாட் வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூலோட கால் எடுத்துக்குது, இன்னொரு சிம்பியாட் வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூலோட கை எடுத்துக்குது. இந்த மாதிரி டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜாயின் பண்ணுதுங்க. வேறு வேறு சிம்பியாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெட்பூலோட கை கால் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்த்து அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை டெட்பூலோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணுதுங்க. ஸோ இந்த சிம்பியாட்ஸ் எதுக்காக டெட்பூலுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயுமே சொல்லலை. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோ முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம டெட்பூல் எப்படி கார்னேஜோட போய் சண்டை போட போகிறாரு அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெட்பூலுக்கு புதுசாக ஒரு சிம்பியாட்டும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க, அனுப்பி கொடுத்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங், பை எவ்ரிவன்.